உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. நமது சித்தர்கள் கண்டுபிடித்த சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்படும் சில மூலிகைகள் நமக்கு அதிக மருத்துவ செலவுகள் வைக்காமல் சுலபத்தில் நோய்களை போக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. மூலிகைகளில் இஞ்சியை ஒத்த இந்தியா கிழக்காசிய நாடுகளில் அதிகம் விளையும் ஒரு மூலிகையாக சித்தரத்தை இருக்கிறது. இதற்கு சீன இஞ்சி என்கிற ஒரு பெயரும் உண்டு. இந்த சித்தரத்தை எத்தகைய நோய்களெல்லாம் போக்குகிறது என்பதை பார்க்கலாம். நுரையீரலை பாதித்து சுவாசிக்கும் போது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நோயாக ஆஸ்துமா நோய் இருக்கிறது. இந்நோய் பாதிப்பு கொண்டவர்கள் மற்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது தினமும் சித்திரத்தை, அதிமதுரம், தாலி சபத்திரி, திப்பிலி மற்றும் மிளகு ஆகிய மூலிகைகளை லேசாக வறுத்து அரைத்து பொடியாக்கி வைத்துக்கொண்டு தினமும் இதில் சிறிதளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் அவர்களின் ஆஸ்துமா நோயின் தீவிரம் குறைந்து சுவாசிப்பதில் சிரமங்கள் ஏற்படாமல் இருக்கும். வயிற்றில் ஏற்படும் பிற பிரச்சனைகளுக்கு சித்திரத்தை பொடியை பதத்தில் சாப்பிடுவது சிறந்த பலனை தரும். சித்தரத்தையை சிறிதளவு எடுத்து வாய்க்குள் போட்டு அடக்கிக் கொள்வதால் அதிகளவு உமிழ்நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீர் சிறிது சிறிதாக தொண்டைக்குள் இறங்கி தொண்டையில் சளித்தொல்லையால் ஏற்படும் குரல் கரகரப்பை நீக்கும். சளியால் ஏற்படும் தொண்டைக்கட்டையும் சீக்கிரத்தில் குணமாகும். சிறு குழந்தைகளுக்கு சமயங்களில் மாந்தம் மற்றும் இளைப்பு சளி நோய்கள் ஏற்படுகின்றன. இதை போக்குவதற்கு சித்திரத்தை துண்டை விளக்கெண்ணெயில் தோய்த்து நெருப்பில் இட்டு கரியாக்கி அதை தேனில் தேய்க்க உண்டாகும் தேன் கலந்த தூளை கை குழந்தைகளுக்கு நாக்கில் தடவி வந்தால் இந்த மாந்த நோய் மற்றும் சளி போன்றவை குணமாகும். சித்திரத்தை ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது. சித்திரத்தை அமிலத்தன்மை மிக்க ஒரு மூலிகை பொருளாகும். சிறு குழந்தைகள் மற்றும் தொற்று நோய் ஏற்பட்டவர்கள் தினமும் சிறிதளவு சித்திரத்தை கலந்த நீரை பருகி வந்தால் அவர்களுக்கு கிருமிகள் அழிந்து உடல் நலம் தேர பெறுவார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.